மனுஸ்மிருதியை தடை செய்ய வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேரில் காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செல்வா இணைகிறார். செல்வா, விவரங்கள். மனு தர்ம நூலில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்கள் இருப்பதாக அதை மேற்கோள் காட்டி திருமாவளவன் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது பெரும் சர்ச்சையை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்கட்சிகள் பல எதிர்கட்சிகள் சார்பில் கண்டன குரல்களும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனு தர்ம நூலை தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் சுமார் 500 மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்படுகின்றன. மனு தர்ம நூலை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும், அதை தேடி தேடி அளிப்பதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற விதத்தில் தற்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பெண்களை இழிவுபடுத்தியதாக திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர் கைது செய்யப்படலாம், ஒருவேளை எந்த இடத்திலே கைது செய்யப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே ஏராளமான போலீசார் இங்கே பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதன் பின்னர் இது குறித்த ஒரு முழு நிலவரமும் தெரிய வரும். பசம்பியா, நன்றி. செல்வகுமார் தற்போதைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.